தெக்லஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், இன்டர்வியூ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அசிங்க சிங்கமாக கமெண்ட் அடிச்சிடாதீங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அண்ணன் தம்பிக்காக பாடியிருக்காங்க. நம்ம சூர்யா அண்ட் கார்த்தி சேர்ந்து வெங்கட் பிரபு அண்ட் பிரேம்ஜிக்காக பார்ட்டி படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. சா 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 சாரி அப்படின்ற பாட்டு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, சொன்ன மாதிரியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டு கேட்கறதுக்கே செம்ம பெப்பியா அந்த பார்ட்டி ஃபீல்ல இருக்குங்க. சாங் வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே லீலா 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 நீதானே டக்கீலா வாழ்க்கையே ரங்கீலா இப்போ மாறி போனதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது இந்த பாட்டுல. ஆதாம் ஏவால் ஆப்பிள் காதல் காமம் சாம்பிள் ஸ்மாலா துன்பமா லார்ஜா இன்பமா லைலா நீ தேடும் மஜ்னு நானா லவ் யூன்னு சொல்லாத மீரா நீ தேடும் கண்ணன் நானா மேரி மீ சொல்லாத. இந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் செம்ம யூத்ஃபுல்லா தாங்க இருக்கு. பாட்டுறீங்க இந்த படத்துல ஃபீமேல் லீட்ஸ் ஆன சஞ்சிதா ஷெட்டி, ரெஜினா கேசன்ரா, நிவேதா பித்துராஜ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஹாட்டான டான்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்ற விஷயம் இந்த பாட்டு கேட்கும் போதே தெரிஞ்சு போச்சு. பாட்டு வந்து நம்ம பிரேம்ஜி அண்ட் வெங்கட் பிரபு இவங்க ஸ்டைல தாங்க இருக்கு. லிரிக்ஸ் எல்லாம் வந்து செம யூத்ஃபுல்லா இருக்கு. லவ்லாம் வேணாம்ப்பா, லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணுவோம், நம்ம ஹாப்பினஸ் தானே நமக்கு முக்கியம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம விபி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நடுவில் நடுவுல பர்டிகுலரா சொல்லணும்னா கொஞ்சம் பீப் வேர்ட்ஸ் கூட அங்கங்க கேரி பண்ணிருக்காங்க. இந்த பாட்டை நம்ம சூர்யா, கார்த்தி, காதல் கிரிக்கெட் பாட்டு பாடின கரிஷ்மா, வெங்கட் பிரபு, பிரேம்ஜி இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாட்டை இத்தனை பேர் பாடினதுனாலயோ என்னமோங்க, சூர்யா அண்ட் கார்த்தி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின அந்த பர்டிகுலரான அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கல. ஓவராலா பார்க்கும் போது இந்த பாட்டு செம்மையா என்ஜாய் பண்ற மாதிரி தாங்க இருக்கு. இந்த பாட்டை வேற யாரு பாடியிருந்தாலும் இதே மாதிரி ஒரு ஃபீல் தான் கிடைச்சிருக்கும். ஆனா சூர்யாவும் கார்த்தியும் சேர்ந்து பாடுறாங்க அப்படின்றப்போ ஒரு ஸ்பெஷலான விஷயம் அங்க இருக்கணும் இல்லையா, அந்த விஷயம் லைட்டா மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல நம்ம கார்த்தி நடிச்சார்ல பிரியாணி படம், அதுல ஒரு பார்ட்டி சாங் வரும்ல நானா, அந்த பாட்டோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தாங்க இந்த பாட்டும் இருக்கு. அண்ட் இந்த பாட்டு அதை விட இன்னும் கொஞ்சம் பெப்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாட்டான விஷுவல்ஸ் இருக்கும் அப்படின்றது இப்போ நமக்கு இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரியுது. இந்த பாட்டு உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தது, முக்கியமா சூர்யா அண்ட் கார்த்தி பாடின அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்க. நானு சந்தான பாரதி, சுந்தரராஜன், சிவா, நாலு பேரும் கிளாஸ்மேட்னா எப்படி இருக்கும் யோசனை? தமிழ் சினிமாவில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான அரசியல் ரிலேட்டட் டயலாக்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தா அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வரும். இப்போ நம்ம தமிழ் படம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து படத்தோட ரிலீஸ்க்கு பிரச்சனையாக இருக்குமா, எப்படி சமாளிக்க போகிறாங்க?